தென்றல் தேரேறி தென்முதுரை வலமந்து மன்ற சுதராடு மங்கையே என் தமிழ் அணங்கி உன்னை வணங்கி அனைவரையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்புகளாத வணக்கங்கள். திரளாக இங்கே கூடியிருக்கிற அண்ணன் ராமராஜனுடைய ரசிகர் மன்ற தோழர்களே, ஒரு மாபெரும் விழா. இந்த விழாவை பார்க்கிற போது ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவாக தோன்றவில்லை, வெற்றி விழாவாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நல்ல கை தரலாம், உற்சாகமா கை தரலாம், தவறே இல்லை. ஒரு படத்துக்கு தேவை ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல ப்ரொடியூசர் மதியழகன் என்கிற அற்புதமான மனிதர் கிடைத்திருக்கிறார். அந்த ஏவியை பார்க்கிற போது அவருடைய திறமை என்ன, அவருடைய வளர்ச்சி என்ன, எந்த அளவுக்கு எத்தனை படங்கள்லாம் கொடுத்திருக்காரு தெரியுது. ரொம்ப அடக்கமா, அன்போடு, ஆதரவோடு, ரொம்ப தெளிவா, இவ்வளவு எளிமையா. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் பெரும்பாலும் மைக் பக்கத்தில் இன்னும் நான் பார்த்ததே இல்லை, எல்லாரும் உட்கார்ந்தா இருப்பாங்க. ஒரு எளிமையான மனிதரான இந்த தயாரிப்பாளர் மதிய அவர்களுக்கு பலமான கரகோஷம் தரலாம், தப்பே கிடையாது. அன்புக்குரிய டாக்டர் அண்ணன் ராமராஜன் அவர்களே, ஏன் டாக்டர் சொல்றேன்னா, ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் டாக்டர் விருது பெற்றார், கௌரவ டாக்டர் விருது. பழகுவதிலே மிகவும் எளிமையான மனிதராக, யார்கிட்டையும் அதிர்ந்து பேசாத, பார்க்கிற நல்ல விஷயங்கள் உடனடியாக பாராட்டக்கூடிய அற்புதமான மனிதராக இன்றைக்கு ராமராஜன் இருக்கிறார். சொன்னா எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. நாங்களாம் கல்லூரியில் நடிக்கிற போது ஒவ்வொரு நடிகரையும் இப்போ அப்படின்னாக்க உடனே எல்லாம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. கமல் சார் மாதிரி டான்ஸ் மூமெண்ட் கட்டினா உடனே கமல் கமல் கமல்வாங்க. போய் இப்படி பால் கறக்க மாதிரி கையாட்டினா போதும், உடனே ராமராஜன் ராமராஜன் கத்துவாங்க. ஒரு மனிதர்கள் மனதிலே, பெண்கள் மனதிலே, மக்களுடைய மனதிலே எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்காருன்னு சொன்னால், இவரை பார்த்த மொத்த ஹீரோக்கெல்லாம் பயந்து போனார்கள். எப்படா நம்ம பருப்பு வேகம் நினைச்சு அவ்வளவு பயந்தாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய மனதிலே இடம்பெற்று திரு கிருஷ்ணமணி தேட்டர் சொல்லும் போது 300 ரூபாய் ஓடிச்சுன்னு சொன்னாங்களே, அந்த தேட்டர்ல நீங்க இந்த விழா நடக்குதுன்னு சொன்னா அது மிகப்பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம மேடையில் இருக்க அத்தனை பேரும் பேர சொன்ன நேரமாகும், அதனால் அனைவரும் நான் வணங்கி மகிழ்கிறேன். அண்ணன் பாஸ்கர் அவர்கள் பிசாசுன்னு சொல்லி நம்ம கவிஞர் சிநேகன் அவர் சொன்னார், எந்த கதாபாத்திரம் சொன்னாலும் இந்த கதாபாத்திரமே மாறிவிடக்கூடிய அற்புதமான மனிதர். அண்ணன் ராதாராவி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் கல்லூரியில் படிக்கிற போது என்னை வந்து அவர் உருவாக்கின தூக்குமலை நாடகத்தில் அந்த ஹீரோவும் அவர் இல்லை நான் நடித்தோம். நான் ஹீரோ, அவர் இல்லை, ஊர் ஊராக போனோம், ரத்தக்கண்ணி நாடகம் நடித்தோம். நான் திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து ஏறத்தாழ 103 படங்களை நடிப்பதற்கு காரணமாக வந்த அண்ணன் ராதாராவி அவர்கள். அவர் அவர் இல்லை இருந்தாலும் அவரை பற்றி சொல்லணும். அன்புக்குரிய ராகேஷ் அவர்கள், திரைப்பட கல்லூரி வார்ப்பு, தம்பிக்கோட்டை, மறைந்தது பார்க்கும் மர்மம் என்ன ரெண்டு படம் பார்த்தேன். அவரோட அற்புதமான விஷயம், பழகுவதற்கு ரொம்ப 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 இனிமையானவர். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே எந்த அளவுக்கு இந்த படம் மிக சிறந்த அளவு வரப்போகுதுங்கிறது ஒரு உதாரணம் தான். இந்த ட்ரெய்லர் பார்க்க ஒவ்வொருத்தரும் கை தட்டிட்டே இருந்தாங்க. 5 மொழியில் வரும்போது போர் அடிக்கும் இல்லை, போர் அடிக்காம ஒவ்வொரு ஷாட்டும் மிக பிரமாதமாக பண்ணியிருக்கும் போது இந்த படத்துடைய ஷாட்டை பார்க்கறது, இந்த படம் சாமானியன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது என்பது ரொம்ப தெளிவாக தெரியும். அது மிகப்பெரிய அச்சாரம். நந்தா பெரியசாமி அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு இருந்தார், அற்புதமான எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தார் அவர் படத்தில், மிகச்சிறந்த இயக்குனர். அவரெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்க போறாரு. அப்படிப்பட்டவர் ராகேஷ் அவர்களோட கை கொட்டிருக்காருன்ற போது, மதியன் அவர்களோட கை கொட்டிருக்கிற போது, ராகேஷ் அவர்களை பற்றி திருப்பி திருப்பி சொல்கிறேன், திரைப்பட கல்லூரி எனக்கு ஜூனியர் அவர், ஆனால் திறமை இருக்குது பாருங்க. வகுப்பெடுக்கிறதும் சரி, மாணவர்கிட்ட பேசுறதும் சரி, அந்த திரைக்கதையை பற்றி இப்போ வகுப்பெடுக்கும் போதெல்லாம் இந்த மனிதர் மத்தியில் இவ்வளோ பெரிய திறமை இருக்கான்ற கூடிய அளவு, நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் திரு ராகேஷ் அவர்கள். திரு ராகேஷ் அவர்கள் இன்று ஈடுபட்டிருக்க இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று மனதார நம்புகிறேன். நீங்களெல்லாம் ஒரு பலமான கரகர் வந்து மேடையில் இருக்க அத்துறை அண்ணன் சந்தான பாரதி அவர்கள் இருக்காங்க, அவங்களை பற்றி நிறைய பேசணும். அவங்க முத படம் எடுக்கும்போது நான் திரைப்படக்குள்ள படிச்சிருந்த பண்ணி புஷ்பங்கள், அந்த படம் எங்கள் திரைப்படக்குள்ள ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அன்றைக்கி அந்த நேரத்தில். அதனால் சன் மாஸ்டர் இருக்கார், அவரோட பல படங்கள் நான் என்னை வச்செல்லாம் செஞ்சுருக்காரு, பயங்கரமாக கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காரு, பயங்கரமான ஆள் அவர். அதனால் மேடையில் இருக்க அனைவரும் நான் வணங்கி மழை ரொம்ப அற்புதமாக காப்பீர் பண்ணுறாங்க, அந்த மேடத்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இறுதியாக இந்த படம் உங்களுடைய பலத்த கரகோஷத்தை தந்து மாபெரும் வெற்றியடைய கூடிய படம் என்று நீங்கள் நிரூபிக்கிற அளவுக்கு பலமான கரகோஷத்தை அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, புரட்சி கீதமே, புதுமை ராகமே, எழுச்சி நியாயமே, எதிர்கால பயணமே தொடர்வோம், தொண்டாற்றும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.